ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்ஸ் டு ஈட் சேனல். நம்ம எல்லாருமே நம்மளோட சருமத்தின் அழகை அதிகப்படுத்துறதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா. அந்த வகையில் நம்மளோட சருமத்தின் அழகை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, நம்மளோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற ஒரே பொருள் தாங்க இந்த ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரை நம்ம எப்படி வீட்டிலே எளிய முறையில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ் வாட்டரை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் சரி, அண்ட் ஹார்ட்டுக்கும் சரி, அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கே இந்த ரோஸ் வாட்டர் ரொம்பவே நமக்கு உபயோகப்படுதுங்க. இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மன அமைதியை தரும். அந்த மாதிரி நிறைய அந்த ரோஸ் வாட்டரோட ஸ்மெல்லே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டிலே தயார் பண்ண ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த வாட்டர் தான் ரோஸ் வாட்டர். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்ப்ரே பாட்டிலில் நான் இந்த மாதிரி விட்டு வச்சுருக்கேன். நான் எப்பெல்லாம் மேக்கப் போடுறேனோ அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிப்பேன். செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. அப்படியே ஸ்ப்ரே பண்ணும் போதே அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அண்ட் அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணும் போதே நமக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை நம்ம டோனராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முகங்களில் இருக்கிற சின்ன 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 மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதிலலாம் கூட இந்த ரோஸ் வாட்டர் வந்து உள்ளே போய் அந்த துவாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிடும். ஸோ தென் நீங்கள் மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்பவே யூஸாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். அதாவது அவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ரோஸ் வாட்டரை நம்ம எப்படிலாம் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அண்ட் இதோட சீக்ரெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக ரோஸ் வாட்டரை வீட்டிலே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரோஸ் வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 ரோஸ்லேருந்து நான் பெட்டல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கலர் ரோஸ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரஞ்சு கலர், ரெட் கலர் ரோஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோன்னா அதில் அந்த அளவு ஸ்மெல் இருக்காது. இதுதான் வந்து நல்ல பன்னீர் ரோஸு. இந்த பன்னீர் ரோஸில் ரொம்ப லைட் பிங்க் கலர்லேயும் இருக்கும். ஸோ அது வேண்டாம். நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ் கலெக்ட் பண்ணும்போதே வீடே ரொம்ப வாசனையாக இருந்தது. எங்கள் குழந்தையும் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். இன்ஃபேக்ட் அவனும் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணான் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எடுக்கிறதுக்காக. வாங்க இப்போது எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போது ரோஸ் வாட்டர் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனும் லிட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த லிட்டில் நம்ம மேலே ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹோலை நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இல்லைனா அதில் உள்ள ரோஸ் வாட்டரோட ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியில் போயிடும். நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு அந்த மாதிரி திக்காக நீங்கள் உருட்டி கூட நீங்கள் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் டேப் போட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. சப்போஸ் டபுள் டேப் வந்து உங்களுக்கு டேப் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஸ்டீம்லேயே அந்த டேப் வந்து உங்களுக்கு பிஞ்சிட்டு வந்துடும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹைட்டுக்காக நம்ம ஒரு கல்லை பேனோட நடுவில் வச்சுட்டு அந்த ரோஸ் வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் கிண்ணம் ஒன்று வச்சுக்கலாம். சுற்றியும் நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம தேவையான அளவு இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் விட்டுறக்கூடாது. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரோஸ் வாட்டர் வந்து எப்படி அழகாக அதில் அந்த பாத்திரத்தில் கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அண்டு நீங்கள் இது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்க வைக்கும்போது தான் அந்த ரோஸ் கலர்ஸில் உள்ள அந்த ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த வாட்டரில் இறங்கி அந்த வாட்டர்லேருந்து நமக்கு ஸ்டீம் அந்த லிட்டுக்கு போய் அந்த ஸ்டீமோட வாட்டர் எல்லாமே உங்களுக்கு நடுவில் கலெக்ட் ஆகும். அந்த நடுவில் கலெக்ட் ஆகிற வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப பியோர் வாட்டராக இருக்கும். அதாவது ஒயிட் கலரில் இருக்கும். ஜென்ரலாகவே வந்து பியோர் ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த 50 ரோஸ் பெட்டல்ஸ் 50 ரோஸ் நான் எடுத்ததுக்கு எனக்கு கலெக்ட் ஆன ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு குட்டி பாட்டில் கூட வரல. மேக்ஸிமம் எனக்கு ஒரு 15 டிராப்ஸ் இருந்திருக்கும் அந்த பியூர் ரோஸ் வாட்டர். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் நான் ரோஸ் வாட்டர் ரோஸ் பெட்டல்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதையும் நான் சேர்த்து போட்டு நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நல்ல கொதி வந்து அந்த ரோஸ் கலர் வந்து அப்படியே லைட் கலர்லாம் மாறிடுச்சு. இது நல்லா அந்த கலர் வந்து அந்த வாட்டரில் இறங்கி சொல்லிட்டு மேலே போய் நல்லா அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லிட்டுலேருந்து மேலேருந்து சுட்டு 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 அந்த பாத்திரத்தில் விழுது. பாருங்கள் உங்களுக்கு ரியலாக காட்டுறேன். இதுதான் பியோர் ரோஸ் வாட்டர். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் தண்ணி விடுறது உப்பு தண்ணி விடக்கூடாது. ஒரு பியூர் மினரல் வாட்டர் விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பியூர் ரோஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ரொம்ப மறக்காமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உப்பு தண்ணியெலாம் வச்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா வரும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எனக்கு எவ்வளோ பியூர் வாட்டர் எனக்கு ரோஸ் வாட்டர் கிடச்சிருக்குன்னு. இப்போது இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு ரோஸ் வாட்டர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து இது ரெடி பண்ணுறேன். பட் இது நீங்கள் இப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அந்த பியூர் வாட்டர் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுது இல்லையா. இப்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு உள்ளே கலெக்ட் ஆகிற வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு லைட் பிங்க் கலரில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வாட்டர் ஆல்ரெடி விட்டது வந்து பியூர் டிஸ்டல் வாட்டர் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற தண்ணியிலே நான் இன்னும் கொஞ்சம் நான் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு நான் பண்ணதுனால எனக்கு வந்த ஸ்டீம் வந்து இந்த மாதிரி லைட் கலரில் வந்தது. ஸோ நீங்கள் பண்ணும்போது நல்லா பியூர் வாட்டராக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியூர் ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த ரோஸ் வாட்டருமே ரொம்பவே பியூர் தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் அது 6 மந்த்ஸ் நீங்கள் அதை வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்லேயே ரோஸ் வாட்டரை நம்ம தயாரிக்கலாம். அண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணி பார்த்துட்டு பியூர் வாட்டர் கிடச்சதா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் வாட்ச் டு ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமான இயர்லி ஏஜ்லேயே உங்களுக்கு சுருக்கங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதுலேருந்து நமக்கு ப்ரிவென்ஷனுக்காக நம்ம இந்த ரோஸ் வாட்டரை நம்ம உபயோகப்படுத்தலாம். அது எல்லா வித ஸ்கின் டைப்ஸ்க்குமே இது வந்து சூட் ஆகும். இதில் வந்து எந்த வித சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வராது. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டிலே எடுக்கிறதுல எந்த வித ஃப்ராக்னன்ஸுமே ஆட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்பவே நல்லது. இது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது இந்த வாட்டரில் எந்த வித டஸ்ட்டோ இல்லை மேலே கலங்களோ இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ரோஸ் வாட்டர். நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஊன்ஸ் எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது நம்ம காயங்கள்லாம் எங்க இருக்கோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தழும்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, ப்ரௌன் கலர்ல தழும்பு மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல இது ஸ்ப்ரே பண்ணும் போது இந்த ரோஸ் வாட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு போயிட்டு மெலனின் அப்படிங்கிற நிறமையை போய் தூண்டுமாவாம். அந்த மெலனின்ன்ற நிறமை என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்கின் டைப் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் நீங்கள் புண்ணாக இருக்கிற இடத்துலையும் மாற்றணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி இருக்கிற தழும்போட கலர் மறைஞ்சு நம்மளோட நார்மல் ஸ்கின் கலர் வந்து கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எல்லாருமே எல்லா லேடிஸுமே சரி ஜென்ஸும் சரி எல்லாருமே ரோஸ் வாட்டரை பயன்படுத்தலாம். அண்ட் ரோஸ் வாட்டரை நீங்கள் எப்பவுமே உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஊன்ஸ்க்குலாம் நீங்க அப்பப்ப போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஆன்டிசெப்டிக்காகவும் யூஸ் ஆகுதுங்க. ஸ்கின்ல இருந்து ஆயில் ஃபேஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த ஆயில் அதிகப்படியா நம்மளோட ஸ்கின்ல இருந்து வெளியில வராம இருக்கிறதுக்காக இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரோஸ் வாட்டரை டோனருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மாஸ்க்கில் வந்து இந்த ரோஸ் வாட்டரை எந்தெந்த இன்க்ரீடியன்ஸோட நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இப்படிப்பட்ட ரோஸ் வாட்டரை வந்து நம்ம ஏன் கடையில் கொடுத்து வாங்க நம்ம வீட்டிலே பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ அப்படி தோன்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஹெல்தி ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா வாட்ச் டு ஈட் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.